புல்லட் சாங் மூலமாக பட்டி தொட்டியங்கும் ஃபார்ம் ஆகிட்டீங்க. ஸோ யாருக்காக ஒருத்தருக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னா டிஎஸ்பிக்கு பண்ணுங்களா இல்லை எஸ்டிஆருக்கு பண்ணுவீங்களா? நான் என்னன்னா ஒரு படம் பிடிச்சிருக்குன்னா அது நான் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லை அப்படி யோசிக்க மாட்டேன், மைண்டு அப்படி போகாது. படம் பற்றி யோசிக்க வேணா ஒரு 1 இயர் புஷ் பண்ணிட்டும் பண்ணலாம், ஒரு 2 இயர்ஸும் புஷ் பண்ணலாம், ஒன்றும் மைண்ட்லேயே வச்சுக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட் ரிகவர் ஆகும் சொல்லிட்டு. கீர்த்தி ஷெட்டி அவங்க ஒரு 2K கிட், 90s கிட், ரெண்டு பேரும் கடையில் கெமிஸ்ட்ரி படத்தில் இப்படி வந்திருக்கு. நெக்ஸ்ட் பேன் இண்டியா படம் பண்ண போகிறேன். ஒர்க் ஒன்லி யூடியூப்பில் அங்கே அங்கே டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன் இண்டியா படம். யாருடைய டைரக்ஷன்? ஸோ இப்போ எல்லா ஹீரோஸும் எல்லா லாங்குவேஜ்லையும் இப்போ படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஹீரோஸும் இதை ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக எடுத்துக்கிறாங்களா? சார் காம்படிஷன் மாதிரி நான் யோசிக்க மாட்டேன். என் வேலைக்கே எனக்கு டைம் இல்லை, மற்ற வேலை என்ன அப்படின்னா யோசிக்க மாட்டேன். எனக்கு விஜய் சேதுபதி சார் வந்து அந்த கேரக்டர் சாய்ஸஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், நல்லா பண்ணுறாங்க. ஸோ ஹீரோவா வில்லுன்னா அது அதை யோசிக்கவே மாட்டாங்க, ஆனால் அப்படி இருக்கும் இம்பேக்ட் ஒர்க் பண்ணால். தெலுங்குல ஒரு படம் வில்லனாக பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு, எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவரே சொன்னார் ஒரு 100 படத்துக்கு மேலே ஆஃபர் வந்துச்சு எனக்கு வில்லன் ரோல் பண்ண சொல்லி. நான் அதுவும் பண்ணல, பட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே இதை பண்ணணும்டா தோணுச்சு. வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமா. தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க, ட்ரீம் கம் ட்ரூவா? ஆமாம், டெஃபினெட்லி ட்ரீம் ஃபுல்ஃபில்ட். முதல்ல நான் அதான் லைக் யூ சட் 15 இயர்ஸ்லேருந்து கனவு இது ஒரு தமிழ் படம் பண்ணோன்னு, நான் தமிழ் பேசணும், ஒரு நானே ஃபஸ்ட்டு பார்க்கணும் எப்படி இருக்கும்னு. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே தான் எல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ ஆக்டிங், டான்ஸு, சினிமா நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இங்கே ஒரு படம் பண்ணணும்னு எப்போலேருந்து இருந்துச்சு. ஸோ ஃபைனலி ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபுல்ஃபில் ஆச்சு. ஸோ உங்களுடைய சினிமா அடையாளம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அடையாளம் ஷார்ட் ஃபிலிம் தான் ஃபஸ்ட்டு தமிழில். ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக ஏன் தெலுங்கு போனீங்க, தமிழில் படம் பண்ணாங்க? ஆக்சுவலி அடையாளம் பண்ணி இங்கே தமிழில் தான் நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. ஸோ இங்கே தான் ஹீரோ ஆக வேண்டியது. அதுக்கப்புறம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் இல்லை வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வைபிஎஸ் சௌத்ரி சார்னு சொல்லி அங்கே ப்ரொடியூசர் கம் டேரக்டர், அவர் சென்னை வந்துட்டு இல்லை நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த படம் பார்த்தார். அதுக்கப்புறம் சில ஸ்டில்ஸ்லாம் பார்த்தார். ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லவ் ஸ்டோரி எழுத போகிறேன், அதுக்கு நீ தான் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுங்க அப்படியே கூட்டு போயிட்டார். அவரோட போனது தான். ஸோ நீங்கள் தெலுங்கு இண்டஸ்ட்ரி போயிட்டீங்க, நிறையா ஹிட் கொடுத்தீங்க, நிறைய அவார்டு வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியை வாட்ச் பண்ணிங்களா, இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது? ஆ தெரியுமே, ஐயோ தமிழ் படம்லாம் பார்த்துட்டு இருப்பேன், அப்டேட்டாக தான் இருப்பேன். ஸோ எப்படி இருக்குது தமிழ் இண்டஸ்ட்ரி நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது? தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு என்ன இருக்குது சார், செம்மையாக போயிட்டுருக்கு. அப்போலேருந்து இப்போ விக்ரம் வரைக்கும் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கலாம். ஓகே. ஓ லிங்குசாமி சார் படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? இது எல்லாம் பார்த்தாலும் ஆல்மோஸ்ட். அவருடைய ஃபேவரட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ரன் 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 தான் சாம. ரீசன் பிடிச்சிருக்குங்க எனக்கு. அந்த டைமில் தியேட்டரில் பார்த்து திருப்பியும் வெளியில் போய் திருப்பியும் டிக்கெட் வாங்கி திருப்பியும் உள்ளே வந்து பார்த்த படம் ரன்னு. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கும், அந்த லவ் ஸ்டோரி கரெக்டாக இருக்கும், அந்த ஆக்ஷனும் கரெக்டாக இருக்கும், அந்த கெத்தான சீன்ஸும் செம்மையாக இருக்கும், சாங்ஸும் செம்மையாக இருக்கும். சொல்ல முடியும் மேபி லிங்குசாமி சார் டைரக்ட் பண்ண படங்களில் இந்த ரோலை நான் பண்ணியாக தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற படங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் பிடிக்கும். ஸோ நான் என்னென்னா ஒரு படம் பிடிச்சிருக்குன்னா அது நான் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லை அப்படி யோசிக்க மாட்டேன், மைண்டே அப்படி போகாது. ரொம்ப பிடிச்சிச்சின்னா இப்போ ரன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அவ்வளோ பிடிக்கும். எல்லாம் ரசிப்பேன், மாதவன் சாரோட ஆக்டிங்கும் ரசிப்பேன், எல்லாம் ரசிப்பேன். அதனால அந்த படத்தில் மாதவன் சார் இல்லாமல் நான் படந்தான் இப்படி அப்படி மைண்ட் செட்டே வராது எனக்கு. ஏ செம்மையாக இருக்குல்ல, அவன் செம்மையாக பண்ணார், அதனால தான் நான் என்ஜாய் பண்ண முடியுது. ஸோ அப்படியே இருக்கும். ஸோ இது சார் நரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓகே சொல்லிட்டீங்களா சார், நீங்கள் இந்த என்ன ஸ்டோரி சொன்னால் எனக்கு ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்களா, இல்லை ஃபுல்லாக ஸ்டோரியை ப்ரீஃபாக கேட்டுட்டு தான் ஓகே சொன்னீங்களா? இல்லை இல்லை ஃபுல்லாக கேட்டு தான். லிங்கு சார்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் லிங்கு சார் ஸ்டோரி சொல்லணும்னு சொன்னால் அந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே உடனே ஓகே சொல்லிட்டேன், அதுக்கு ஓகே சொல்லிட்டேன் உடனே. ஸோ வேறு எதாவது மீட்டிங் இருந்தாலும் பக்கத்தில் வச்சுட்டு இல்லை ஸ்டோரி கேட்க போகிறேன்னு. பட் ஸ்டோரி ஃபுல்லாக சொன்னதுக்கப்புறம் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ். அந்த சோல் அப்படி இருந்தது படத்தில், அது அது கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். கதை எழுதுறது ரொம்ப ஈஸி, அது கதைக்குள்ளே அந்த சோல் இருக்கும்ல, அதுதான் ஹிட். ஒரு ஃப்ளாப் ஃபிலிம்க்கும் ஹிட் ஃபிலிம்க்கும் அதான் வித்தியாசம். அந்த சோல் இருந்து அது கனெக்ட் ஆகிட்டோன்னா அங்கேயோ போயிடும் அது. ஏன்னா போலீஸ் கதைன்னு சொன்ன உடனே ரொம்ப ரொட்டீனாக இருக்கலாம். இது முன்னாடி நான் நிறைய போலீஸ் கதைலாம் கேட்டேன், கேட்டு நானே அம்மா சரி போலீஸ் கதைலாம் வேணாம் அப்புறம் பார்க்கலான்னு நினச்ச டைமில் இவர் வந்து இது சொன்னார். ஸோ ஆல்ரெடி போலீஸ் கதை வேணான்னு நினச்ச டைமில் வந்து சொன்னார். அண்ட் ஐ வாஸ் சூப்பர் இம்ப்ரெஸ் பை தி ஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய இன்ஜுரி ஆச்சுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த இன்ஜுரியோடவே புல்லட் சாங் பண்ணியிருக்கீங்க, எப்படி இது பாசிபிள்?
நிறைய இன்ஜுரி. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் இன்ஜுரி வந்து அங்கே போலீஸ் ரோலுக்காக ஒர்க் அவுட் பண்ணும்போது நெக் ஸ்பைனில் ஸ்லிப் டிஸ்க் மாதிரி ஆச்சு லைட்டாக. ஸோ அதனால ஒரு 5 months காலி. அப்போ தான் ஃபுல்லாக பில்ட் பண்ணேன், அது நடந்துச்சு, அப்படியே ஹெல்ப்லெஸ் ஆகிட்டேன். பட் ஐ லாஸ்ட் லாட் ஆஃப் வெயிட், ஏற்றினதெல்லாம் போச்சு. திருப்பியும் ரீஹேப் பண்ணி திருப்பியும் பில்ட் பண்ணி ஒரு 5 months திருப்பியும் வந்தேன். ஸோ அது மட்டும் மற்றெல்லாம் சின்ன சின்ன அடி தான். ஸோ அது கண்டுக்க மாட்டேன். அடினாலும் அடிதானே. ஆ, ஃப்ராக்சர் ஆனாலும் நான் கண்டுக்க மாட்டேன். நிறைய படத்துக்கு ஃப்ராக்சர்லாம் ஆச்சு, ஆனாலும் கண்டுக்க மாட்டேன். இது ஸ்பைன்னால கொஞ்சம் டெலிகேட் ஆச்சு எனக்கு. லிங்கு சார் என்ன சொன்னார் இல்லைங்க, அது என்னன்னா அது இன்ஜுரி நடந்த உடனே யாரும் படம் பற்றியே பேசலை. ப்ரொடியூசர்லேருந்து ஆக்டர்ஸ்லேருந்து என் டேட்ஸ் அது இது யாரும் கண்டுக்கவே இல்லை. உங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு ஓகே. அது ஒரே ஒரு இது என்னென்னா செட் ஆகிட்டிங்களா, செட் ஆகிட்டிங்களா, அவ்வளோதான். படம் பற்றி யோசிக்காதீங்க. வேணும்னா ஒரு 1 year புஷ் பண்ணிட்டு பண்ணலாம், ஒரு 2 years புஷ் பண்ணலாம். இன்னும் மைண்ட்லேயே வச்சுக்காதீங்க, நீங்கள் ஃபஸ்ட் ரிகவர் ஆகுங்க. ஸோ அப்படி தான் இருந்தாங்களா. ஓகே. ஸோ கீர்த்தி ஷெட்டி அவங்க ஒரு 2K கிட், நீங்கள் 90s கிட், ரெண்டு பேருக்கும் இடையில கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் எப்படி வந்திருக்கு? நல்லா வந்திருக்கு. எதுக்குன்னா லிங்கு சார் வந்து அந்த ஸ்கிரிப்ட் அப்படி எழுதினார், அந்த கேரக்டர் டிசைனு, அந்த சீன்ஸ்லாம் அப்படி இருக்கும். ஸோ அவர் படத்தில் லவ் சீன்ஸ்லாம் அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். சண்டை கோழி அதாவது யூனோ லாட் ஆஃப் ஃபன் லவ் சீன்ஸ், சும்மா எழுதணும்னு அப்படி இருக்காது. இல்லை நார்மலாக கமர்ஷியல் பண்ணோம் அப்படின்னா ஹீரோயின்ஸ்க்கு ரோல்ஸ் பெருசாக இருக்குது. இல்லையே, ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டை சொன்னார்ல, ரொம்ப ரொமான்டிக் பர்சன், நிறைய டேரக்டர்ஸ் அவரோட கொலீக்ஸே சொன்னார் லிங்குனா ரொம்ப ரொமான்டிக்னு சொன்னார். ஸோ நிஜமாலே லவ் சீன்ஸில் தெரிஞ்சிடும் அவர் இவ்வளோ ரசித்து எழுதுவாருன்னு சொல்லி. ஸோ தேட் வேஸ் சம க்யூட்டாக இருக்கும் சீன்ஸ்லாம். ஸோ தெலுங்கில் பண்ணிட்டீங்க, தமிழ் வந்துட்டீங்க, ஹிந்திலையும் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு பேன் இண்டியா ஹீரோ மாதிரி தான் மாறிட்டுருக்கீங்க. பாம்பேயில் உங்களை கில்லாடி கில்லாடிலாம் கூப்பிட்றாங்க. ஸோ ஹிந்தி டப்பிங் மார்க்கெட் வந்து அங்கே ஒரு 5 years பேக்லேருந்து நல்லா கனெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ எல்லா படமும் நல்லா போயிட்டுருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேன் இண்டியா படம் பண்ண போகிறேன். ஒர்க் ஒன்லி யூடியூப்பில் அங்கங்கே டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேன் இண்டியா படம் பண்ணுறேன். யாருடைய டேரக்ஷன்? அது போய் பாட்டி சீனு சார்னு சொல்லி அங்கே. எத்தனை எல்லா லாங்குவேஜுமே? எல்லா லாங்குவேஜ்லேயும் இருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ எல்லா ஹீரோஸும் எல்லா லாங்குவேஜ்லேயும் இப்போ படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஹீரோஸும் இதை ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக எடுத்துக்கிறாங்களா? சார் காம்படிஷன் மாதிரி நான் யோசிக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுறேன், நான் என் வேலை, என் வேலைக்கே எனக்கு டைம் இல்லை, மற்றவங்க வேலை என்ன அப்படிலாம் யோசிக்க மாட்டேன் நான். அண்ட் யா, எல்லாம் எனக்கு என்னென்னா, நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா, நான் ஒரு ஜோக் சொன்னால் நீங்கள் சிரிச்சிங்க, ஹாப்பி ஃபீல் ஆகும். அதே ஜோக் சொன்னால் 10 பேர் சிரிச்சா, ஓ 10 பேர் சிரிச்சாங்க, ஒரு ஹாப்பினஸ். 100 பேர் சிரிச்சா ஒரு ஜோக், யூனோ. அப்படியே நம்ம என்டர்டெயின் பண்ணுறோன்னா, ஒரு கோடி கணக்கில் அத்தனை பேர் என்டர்டெயின் பண்ணுறோன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், அவ்வளோதான். ஓகே. ஸோ தமிழில் இப்போ ஒரு படம் பண்ணிட்டீங்க, அடுத்து வேறு ஏதாவது படங்கள் வருதா? எது அப்புறம் பைலிங்குவல்? ஆ, டெஃபினட்டாக இருக்கும், இனிமேல் ஸ்டார்ட் ஆகிடும். தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த ஹீரோ பார்த்து, இந்த ஹீரோ ஸ்டோரி செலெக்ஷன் செமையாக பண்ணுறாரு, இவர் நல்லா நடிக்கிறாரு, இவரை மாதிரி நாம் ட்ரை பண்ண நல்லாயிருக்குமே அப்படின்னு யாராவது நினச்சது உண்டா? இவர் மாதிரி ட்ரை பண்ணணுன்னு அப்படி யோசிக்க மாட்டேன். பட் நிறைய பேர் சில படங்கள் நல்லாயிருக்கும், சில படங்கள் நல்லா இருக்காது, எல்லா ஆக்டர்ஸ்க்கும் அப்படி தான். ஸோ தட் வீஸ் எனக்கு விஜய் சேதுபதி சார் வந்து அந்த கேரக்டர் சாய்ஸஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், நல்லா பண்ணுறாங்க. ஸோ ஹீரோவா வில்லன்னா அது அதை யோசிக்கவே மாட்டாங்க, யூனோ. ஆனால் அப்படி இருக்கும் இம்பாக்ட் அவர் பண்ணால். ஸோ ஐ லைக் இஸ் ஒர்க். ஆதி ட்ரெய்லர் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு ரோல் பண்ணுவார் அப்படின்ட்டு. எப்படி இருந்தார் செட்டில் அவர்? செட்டிலையும் அதே மாதிரி தான் இருந்தாரா? செட்டில் வில்லன் மாதிரி இல்லை, இஸ் வெரி ஸ்வீட் பர்சன் அவுட் சைட். ஸோ ஆதி ரியல் லைஃப்பில் தெரிஞ்சவங்களாம், ஏ நீ எப்படியா குரு, எக்ஸாக்ட் ஆப்போசிட் இல்லை அப்படி இருக்கும். அண்ட் வெரி ஸ்வீட், ஆனால் கேரக்டர் மட்டும் அப்படி பண்ணார். ஸோ நீங்களும் கேட்குறீங்க பார்த்தீங்களா, ரியல் லைஃப்லையும் அப்படி தான் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்ப வைக்கிற மாதிரி பண்ணுவார் அப்படி. ஏன்னா அவருடைய ஃபஸ்ட்டு படம் மிருகம் படத்தில் அந்த லுக்கில் நாங்கள் அவரை பார்த்தது. ஸோ பல வருடங்களுக்கு அடுத்து இப்போ அதே லுக்கில் ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணும்போது எப்படி இது பாசிபிள் அப்படின்னு தான் தோணுது. ஆமாம், இந்த படத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வில்லன் ரோல், குரு கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஸோ ஹீரோ வில்லன்னு ஈக்குவல் அப்படி எப்படி இருக்கணும். ஸோ அதனால் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து யார் பண்ணணும்லேருந்து ரொம்ப வெரி பர்டிகுலர் அபவுட் ஹூ வாஸ் கோன் டு திஸ். அண்ட் ஒன்ஸ் ஆதி ஹர்ட் இட் அண்ட் அவருக்கு அப்புறம் எக்ஸைட்மெண்ட் பார்த்து ஸ்கிரிப்டோட ஸ்கிரிப்ட் மேலே எங்களுக்கும் கொஞ்சம் நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. பிகாஸ் அவர் இங்கே ஹீரோவாக பண்ணுறாங்க, தெலுங்குல ஒரு படம் வில்லனாக பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு, எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவரே சொன்னார், ஒரு 100 படத்துக்கு மேலே ஆஃபர் வந்துச்சு எனக்கு வில்லன் ரோல் பண்ண சொல்லி, நான் எதுவும் பண்ணல. பட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே இதை பண்ணணுண்டான் தோணுச்சு நாங்கள். ஸோ யூஆர் ஆல் வெரி ஹாப்பி. ஸோ நதியா மேம், அவார்ட் ஃபங்க்ஷன் இதில் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லேயே சொல்லியிருந்தீங்க அவங்களோட அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படி வச்சுக்கலாம் நாம, ஏன்னா அவ்வளோ லெஜெண்ட்ஸ் அங்கே இருந்தாங்க. நிறைய சொன்னேன் அது அவார்ட் ஃபங்க்ஷன் தான், லிங்கு சார் வாங்கின அவார்டு மாதிரி ஒரு ஒரு கெஸ்ட்டும். ஸோ நதியா மேம் பற்றி சொல்லு. நதியா மேம் வந்து வெளியில் எப்படி இருப்பாங்க தெரியும்ல, ஒரு கெத்தா அப்படி இருப்பாங்க. ஸோ படத்தில் கேரக்டரும் அப்படி தான் இருக்கும், அம்மாவை கேரக்டர் ப்ளே பண்ணாங்க. அண்ட் டீசர் ட்ரெய்லர்லேயும் போட்டிருக்கோம். ஸோ
அவங்க சும்மா ஒரு அம்மா கேரக்டர் மாதிரி இல்லாமல் படம் பார்த்தா தெரியும் ஒரு நல்ல ஒரு பஞ்ச் யாரும் சொன்னாங்க பஞ்ச் டயலாக்ஸ்லாம் சொல்கிறாங்க நதியா மேம்னா பஞ்ச் டயலாக்லாம் இல்லை ஆக்சுவலி படத்தில் அந்த ஃப்ளோவில் பார்த்தா ஒரு நல்ல ஃபீலான இது இருக்கும் அண்ட் ஷி இஸ் லவ்லி பர்சன் டு வர்க் ஓகே புல்லட் சாங் மூலமாக பட்டி தொட்டியங்கும் ஃபார்ம் ஆகிட்டீங்க ஸோ யாருக்காக ஒருத்தருக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னா டிஎஸ்பிக்கு பண்ணுவீங்களா இல்லை எஸ்டிஆருக்கு பண்ணுவீங்களா ஸோ புல்லட் சாங் வந்து நாங்கள் நினச்சதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன் இது நாங்கள் நினச்சதே புல்லட் சாங் வர முன்னாடியே நாங்கள் என்ன நினச்சோன்னா நானும் லிங்கு சார் உட்காரும் போது சார் ஒரு பாட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கணும் ஸோ ஒரு பாட்டு எப்படி பண்ணோன்னா டீம் ஒர்க்னா என்னன்னு காமிக்கணும் சும்மா ஜென்ரலாக நிறைய படம் பண்ணால் நிறைய பாட்டு பண்ண இப்போ இருக்கும் ஆனால் எப்பவுமே அந்த தாட் வரல அந்த ஸோ ஒரு பாட்டு பண்ணால் எல்லா டிபார்ட்மெண்ட் அவன் லைட்டிங் டிபார்ட்மெண்ட் லைட்டிங் டாப்பில் இருக்கணும் கேமரா கேமரா டாப்பில் இருக்கும் காஸ்டியூம் காஸ்டியூம் டாப்பில் இருக்கணும் இன்னும் மேக்கப் ஹேர் எல்லாம் ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவன் அவன் டாப் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு சாங் வேணும் சார் அண்ட் ரெஃபரன்ஸாக இருக்கணும் நம்ம வேற பாட்டு பார்த்ததில்ல நாளைக்கு எவனாவது ஒரு நம்ம பாட்டை பார்த்து அவங்க சார் புல்லட் சாங்கில் அந்த காஸ்டியூம்ஸ் மாதிரி அப்படி வேணும் புல்லட் சாங் செட் மாதிரி வேணும் ஸோ அப்படி ஒரு ரெஃபரன்ஸ் ஆகிற மாதிரி அப்படி இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ அப்படி நினச்சி ஸ்டார்ட் பண்ண இது ஸோ எங்கள் எக்ஸ்பெக்டேஷனே மேலே எங்கேயோ இருந்தது அது தேவி வந்து எங்கேயோ கொடுத்துட்டாரு ஸோ அதை திருப்பி ரீச் பண்ணி அது பண்ணி அண்ட் தென் ஃபுல்லாக ஷூட் பண்ணதுக்கப்புறம் இப்போது விஷுவல்ஸும் செம்மையாக வந்துச்சு நம்ம நினச்ச மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் செம்மையாக இருக்குது இப்போ சிங்கர் யார் வைக்கலாம் யோசிச்சப்போ அப்போ எஸ்டிஆர் பேர் வந்துச்சு வேறு ஆப்ஷன் ஏதாவது இருந்தது அந்த லிஸ்ட்டில் இல்லை இல்லை ஃபஸ்ட்டு எஸ்டிஆர் தான் பேர் வந்துச்சு எல்லாம் ஈக்குவலாக எக்ஸைட் ஆகிட்டோம் அவரையும் கேட்டோம் உடனே ஓகே சொல்லிட்டாங்க வேற லெவல் போச்சு பாட்டு சரி நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரவே இல்லை யாருக்கு தேங்க் பண்ணுவீங்க சொல்கிறேன் ஸோ அதான் சொல்கிறேன் புல்லட் சாங்குன்னு உடனே அது ஸ்டார்டிங்கே ஒரு டீம் ஒர்க் ஓகே இது ஒருத்தர்னு இல்லை ஸோ ஒரு டீம் ஒர்க் கூட ஒரு டீம் சேர்ந்து விளையாடுனா எப்படி இருக்கும் காமிக்கணும் சார் அந்த அந்த வார்த்தையோட ஸ்டார்ட் பண்ண ஒரு சாங் ஸோ ஒருத்தர்ன்றது ஒன்றும் இல்லை பட் எவ்ரி ஒன் இஸ் கான்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி தேவி கொடுக்கலனா அந்த சாங் சாங்கே இல்லை எஸ்டிஆர் பாடலனா அந்த ரீச் வந்திருக்குமோ இல்லையோ தெரியல யூனோ ஸோ எல்லாம் அப்படியே ஆட் பண்ணுறேன் ஸோ உங்களுடைய டான்ஸ் சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தீங்களா இல்லை மீடியாவுக்கு வந்த பிறகு சினிமாவுக்கு வந்த பிறகு இது இல்லை இல்லை சின்ன வயசுலேருந்து எங்கே இங்கே தான் ஃபுல்லாக எனக்கு ஆக்சுவலி இன்ஸ்பிரேஷன் வந்து சங்கர் சார் படத்தில் இப்போது பிரபுதேவா டான்ஸ் பண்ணாலும் சிக்போக் சிக்போக் ரயில் அதுக்கப்புறம் அந்த முக்காலா முக்காப்புலா அதெல்லாம் அப்போது அப்போது அந்த படம்லாம் பார்த்து டான்ஸ் பண்ணதான் ஸோ இப்போ வந்து நீங்கள் டக்குன்னு இவ்வளோ உயரத்துக்கு வரல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நிறைய ரிவ்யூஸ் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கீங்க ஸோ ஒவ்வொரு ஃபெயிலியருக்கு அப்புறமும் உங்களை எப்படி நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கிறீங்க எப்படி பாசிட்டிவாக மாற்றுறீங்க அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறீங்க ரொம்ப சின்ன வயசில் வந்ததுனால ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ் பார்த்துட்டேன் ஹிட்டு வந்தோடனே அப்படி பிளாக் ஃபஸ்ட்டு படமே அப்படி பிளாக் பஸ்டர் ஆச்சு இப்போ வரைக்கும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எந்த ஹீரோக்கும் இன்ட்ரடக்ஷன் படம் ஓடாத ரேஞ்சுக்கு ஓடிச்சு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 300 days ஓடிச்சு படம் இப்போ வரைக்கும் யாருக்கும் ஓடு ஸோ அந்த மாதிரி பிளாக் பஸ்டர் பார்த்து திருப்பியும் செகண்ட் படம்னா அப்படியே டவுன் ஆகிட்டேன் திருப்பி தேர்ட் படம்னா ரெடி அப்படியே ஹிட் ஆச்சு ஸோ எல்லாத்துக்கும் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக ரியாக்ட் பண்ணால் ரொம்ப டயர்ட் ஆகிடும் சொல்லி ஒரு பேலன்ஸ் வந்துடும் ஆஃப்டர் பாயிண்ட் ஒரு பேலன்ஸ் வந்துடும் இருக்கும் அந்த டிஸப்பாயின்மெண்ட் இருக்கணும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும் பட் ஒரு அளவுக்கு தான் இருக்கணும் கற்றுப்போம் ஃபெயிலியர்ஸ்னால் யூ லேர்ன் ஓகே நம்ம எக்ஸைட் ஆனால் அவன் ஏன் எக்ஸைட் ஆகலை ஏதோ இருந்திருக்கும் எங்கேயோ மிஸ் பண்ணோம் ஸோ என்ன அது கண்டுபிடிச்சா போதும் உங்களை ஃபாலோ பண்ணுற ஃபேன்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்களும் இந்த மாதிரி லைஃப்பில் ஃபெயிலியர் ஆகிட்டு நிறைய ராங் திங்ஸ்லாம் யோசிப்பாங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ண நினைக்கிறீங்க ஒன்று நீ நம்பு ஃபஸ்ட்டு அண்ட் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் நம்ம இப்போது யங்ஸ்டர்ஸில் என்ன பார்க்குறேன்னா நான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களே எப்படி ப்ரௌட் ஃபீல் பண்ணலாம் பீட் யுவர் பேரண்ட்ஸ் ஆல்சோ எங்கள் அம்மா அப்பாவை நான் ப்ரௌட் ஆகணும் ஃபஸ்ட்டு ஒன்றை நீ ப்ரௌடாக ஆக்கு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஆகிடுவாங்க ஸோ எனக்கு இது பிடிக்காது ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அது பண்ணால் பிடிக்கும் ஸோ அதனால் நான் பண்ணுறேன்னா நீ அதில் 100% போட மாட்டேன் ஃபஸ்ட்டு நீ எது பண்ணாலும் ஐ ஷுட் மேக் மை செல்ஃப் ப்ரௌட் நான் எனக்கு இது பிடிக்கும் நான் அது பண்ணால் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது நான் பண்ண போகிறேன்னா நீ எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் நீ டாப்பில் இருப்ப ஆட்டோமேட்டிக்காக யுவர் பேரண்ட்ஸ் வில் பி ஹாப்பி பிகாஸ் பை த எண்ட் ஆஃப் த டே அவங்க ஹாப்பினஸ் வந்து நீ சக்ஸஸ் ஆனால் தான் ஹாப்பியாக இருப்பாங்க நீ சக்ஸஸ் ஆனால் நீ ஹாப்பியாக இருக்கணும் நீ எந்த ஃபீல்டில் போறியோ அது 100% கொடுத்தா தான் ஹாப்பியாக இருப்பேன் ஸோ மேக் யோர் செல்ஃப் ப்ரௌட் அதர்ஸ் லிவ் அண்ட் ஷுட் ஃபாலோ ஓகே இப்போ நாங்கள் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு நார்மல் கமர்ஷியல் படமாக தான் தெரிஞ்சது பட் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நார்மல் கமர்ஷியல்லேருந்து இந்த படம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வரும் ஸோ தான் சொல்கிறேன் இப்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னால் நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதான் சொன்னேன் இப்போது நீங்கள் ஆங்கர் ஆகிட்டிங்கன்னா நிறைய ஆங்கர்ஸ் இருக்காங்க ஆனால் நீங்கள் ஆங்கர் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கும் உங்கள் பின்னாடி ஒரு கதை இருக்கும் நீங்கள் ஆங்கர் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரி இன்டர்வியூஸ் எடுக்கிறேன் எந்த மாதிரி இது பண்ணுறேன்றது ஒரு இது இருக்கும் ஸோ வெளியில் பார்த்தாமல் எல்லாம் ஆங்கர் தானே மாதிரி தான் தெரியும் ஆனால் ஒருத்தரத்தன் பின்னாடி ஒரு ஒரு கதை இருக்கும் ஸோ சேம் இங்கேயும் எல்லாம் போலீஸ் கதை தானே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவன் எதுக்காகனா என்ன அவன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்
ஒரு டாக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் ஆனோன்னா டே டாக்டர் இதுக்காகனா பத்து பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தன் எங்கள் அம்மா அப்பா டாக்டர் தான் அதனால தான் நான் டாக்டர் ஆகிட்டேன். இல்லைங்க பெரியப்பாக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அதை பார்க்குறது யாரும் இல்லை அதான் டாக்டர் ஆகிட்டேன். இல்லை எங்கள் ஊரில் நிறைய பேர் அந்த இதோட ஹாஸ்பிட்டல் இல்லை ஸோ எங்கள் ஊருக்கு நான் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் அதுக்காக தான் ஒரு டாக்டர் ஆனேன். ஸோ எல்லா டாக்டர்ஸ் தான் ஆனால் ஒரு ஒரு டாக்டர் பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஸோ அந்த கதை என்ன அவன் போலீஸ் ஆஃபீஸர் பின்னாடி அந்த கதை என்ன ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே ஸோ படம் ரிலீஸ் ஆக போகுது மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இன்னே தான் சொல்லுவோம் வாங்க படம் பாருங்க. ஸோ ஜூலை 14th படம் ரிலீஸ் ஆக போகுது த வாரியர் அண்ட் ப்ராப்பர் தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் படம். இது சும்மா வீட்டில் உட்காந்து பார்க்குற படம் இல்லை எல்லாம் ஃபேமிலியோட அந்த கம்யூனிட்டி எக்ஸ்பீரியன்ஸோட போயிட்டு தியேட்டரில் நாங்கள் காமிச்ச ஒரு 10% புல்லட் சாங்க்கே அவ்வளோ எக்ஸைட் ஆகிறீங்க. ஸோ ஃபுல் 100% பார்த்தா நாங்கள் எவ்வளோ எக்ஸைட் ஆனமோ அவ்வளோதான் அதுக்கு மேலே எக்ஸைட் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிக் ஸ்க்ரீனில் ஸோ எல்லாம் வந்து ஜூலை 14th படம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக ஒரு ரேபிட் ஃபயர் ஒரு செலிபிரிட்டி நேம் சொல்கிறேன் டக்குன்னு மைண்டில் என்ன ஸ்ட்ரைக் ஆகுது அவங்களை பற்றி நீங்கள் சொல்லலாம். வந்துட்டிங்களா பேருக்கு சொல்லுங்கள். சிரஞ்சீவி சார் மெகா ஸ்டார் மம்முட்டி அவரும் மெகா ஸ்டார் தான் மலையாளம் மெகா ஸ்டார். ஓகே ரஜினி சார் ரஜினி சார் ஸ்டைல் ராம் சரண் சரண் ஹார்ட் ஒர்க்கிங் லிங்குசாமி சார் லிங்குசாமி சார் கிங் ஆஃப் கமர்ஷியல் கீர்த்தி ஷெட்டி கிருத்தி ஷெட்டி வந்து நியூ சென்சேஷன் ரித்திக் ரோஷன் ரித்திக் ரோஷன் கிரீக் காட் அவர் அப்படி மனுஷ மாதிரி இருக்க மாட்டார். தளபதி விஜய் விஜய் சார் திருப்பி அந்த ஸ்டைலு அந்த மாசு விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி யாரோ ஒரு விஷயம் சொன்னாங்க கருப்பு கமல் ஹாசன்னாங்க பட் ஐ திங்க் இஸ் கிரியேட்டட் இஸ் ஓன் ஐடென்டிட்டி அது அவர் சிம்பிளாக பேசினாலே பிடிக்கும். கமல் சார் கமல் சார் விக்ரம் தான் இப்போ மைண்டில் வருது. ஸோ என் நாயகன்லேயே நிறைய படம் இருக்குது ஆனால் இப்போ அந்த விக்ரம் மோட்டில் இருக்கோம்லாம். சமந்தா சாம் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா சாம் அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு அந்த இதெல்லாம் நிறைய பண்ணுவான். ஸோ தேட் வைஸ் ஐ திங்க் கிவிங் பேக் ஸோ அது ரொம்ப பிடிக்கும். கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் ஸோ கீர்த்தி சுரேஷ் வந்து தெலுங்குல நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு ஒரு மாண்டாஜ் ஷூட் பண்ணும்போது ஒரு சின்ன மாண்டாஜ் ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருப்போம் அப்படி வருவேன் அவர் சின்ன ரியாக்ட் பண்ணோம் அந்த கண்ணில் ரியாக்ஷன் பார்த்தே பக்கத்தில் போயிட்டு அந்த டைரக்டர் சொன்னேன் ஐயோ செம்ம ஆக்டரையாக. ஸோ அப்போ தான் புது பொண்ணு எங்களுக்கு பட் அப்போயே தெரிஞ்சிச்சு ஷி வாஸ் ஃபேன்டாஸ்டிக் ஆக்டர்னு. ஸோ நவ் ஷீஸ் ஒன் ஆஃப் நேஷனல் அவார்ட் ஆல்சோ. ஸோ படம் ரிலீஸ் ஆக போது எங்கள் டீம் சார்பாக படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் தமிழில் நிறைய படங்கள் பண்ணணும்னு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ.